வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே, ஒரு முக்கியமான தகவலினை சிந்திப்போம். இன்று மாமேதை ஜிடி நாயுடு அவருடைய பிறந்த நாள், அதாவது கோபால் துரைசாமி நாயுடு, சுருக்கமாக ஜிடி நாயுடு. இவர் கோயம்புத்தூரில் பிறந்தவர். கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி தொழில் நகரம், மிகச்சிறந்த தொழில் நகரமாக விளங்குவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் அது ஜிடி நாயுடு தான். ஜிடி நாயுடு அந்த காலத்திலே ஏராளமான கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கிறார். பேருந்து ஏராளமாக இயக்கியிருக்கிறார். கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரி அதெல்லாம் அமையிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாரு ஜிடி நாயுடு. அவர் ஒரு மாமேதை, மிகச்சிறந்த மனிதர், முக்கியமாக சிறந்த பகுத்தறிவாளர், தந்தை பெரியார் அவருடைய நண்பர். அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த மாமேதையினுடைய பிறந்த நாள் என்று அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதிலையும் அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவதிலையும் அவருக்கும் பெருமை, நமக்கு பெருமை. அந்த மாமேதையினுடைய பிறந்த நாளை இன்றைக்கு நினைவு கூர்வோம், வாழ்த்துக்களை சொல்வோம். அவருடைய புகழ் ஓங்குக, நீடித்து நிலைத்து ஓங்குக என்று சொல்லி வாழ்த்துவோம். இந்த ஜிடி நாயுடு பிறந்தநாள் செய்தியோடு இன்றைய திருக்குறள் சிந்தனையும் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை, ஒரு அருமையான குறளினை சிந்திப்போம். அதிகாரம் 79, நட்பு. குறள் எண் வந்து 784. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. ஐயன் வந்து இந்த குறளை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமல்ல நல்ல நட்பு. நண்பர் ஒருவர் தவறு செய்யும் பொழுது, நெறி கடந்து போகும் பொழுது சுட்டி காட்டணும், அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். இதுதான் வந்து ஒரு நல்ல நண்பருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் இந்த நட்பு அதிகாரத்தில் அறிவுரை கூறுகிறார். ஆகையினால் நண்பர்கள் கொஞ்சம் சிறிய தவறு அப்படின்னு செய்தால் கூட நம்ம வந்து சுட்டி காட்டி அதை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் வந்து நன்மை பயக்கும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, திரைப்படங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒழுங்காக இருந்துக்கணும்டா, அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ட நாயெல்லாம் வந்து புத்தி சொல்லும் அப்படின்னு சொல்லியெல்லாம் காமெடியாக பேசுவாங்க. அப்போ அப்படியும் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஏய் நான் தான் தெரியாமல் செஞ்சிட்டேன், அந்த நேரத்தில் நீயாவது சொல்லியிருக்கலாம்லடா அப்படியும் பேசுவான். ஆகையினால் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் தவறு செய்கிறது தவறு அப்படின்னு சொன்னால் அதை சுட்டி காட்ட மறுக்கவே கூடாது, தவறவே கூடாது. அதையும் வந்து ஒரு முறையாக செய்யணும், ஒரு அளவோடு செய்யணும். அப்புறம் அளவு கடந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் தவறையே சுட்டி காட்டிருந்தீங்கன்னா அது நட்பே விலகி போயிடும், கெட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, பக்குவமாக எடுத்துச்சோம். அப்போ தான் வந்து அது நன்மை பயப்பதாக இருக்கும். இப்போ அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிற, நண்பர்களுக்கு வைக்க போகிற ஒரு வேண்டுகோள், அளவுக்கு மீறி அலைபேசியில் உரையாடலை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நண்பர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் போகும்போதும் பேசுகிறார், நான்கு சக்கர வாகனத்தில் போகும்போதும் பேசிக்கிட்டே போகிறார். அப்புறம் காரில் உட்காந்து மணிக்கணக்கில் பேசிகிட்ருக்கார். இது எனக்கு என்னமோ அவ்வளோ சரின்னு படலை. அவருக்கு கொஞ்சம் நம்மளால் ஒரு உதவி மாதிரி
அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் இந்த அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ இது அவருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும், அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவு கடந்து பேசும்பொழுது பல சங்கடங்கள் வரும். அலைபேசி ஒரு அற்புதமான சாதனம், ஏராளமாக நம்ம நன்மைகள் கிடைக்குது, பயன்படுத்துகிறோம். அதே அளவுக்கு மீறினா அமிழ்தமும் நஞ்சு. ஆகையினால் அளவோடு பயன்படுத்தணும். அப்படி இல்லாமல் நீங்கள் உரையாடல்கள் அதிகப்படுத்திகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அது பல சங்கடங்களை தரும். உங்களுடைய நண்பர்களும் சங்கடப்படுவாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் துணைவியாரெலாம் வந்து சந்தேகப்படுவாங்க, இவர் யார்கிட்ட இப்படி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பொய் சொல்ல வேண்டி வரும். அந்த பொய்யே பல பொய்களுக்கு, பல சங்கடங்களுக்கு காரணமாகிடும். ஆகையினால் நண்பர்கள், உடன்பிறப்புகள் சிந்திக்கணும். தேவையில்லாமல் நம்மளே வந்து சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடாது, சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் நான் அந்த நேரத்தில் சொல்கிற ஒரு ஆலோசனை. அப்போ ஐயனுடைய ஆலோசனையை நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆக நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. இந்த அருமையான குரல் சிந்தனை, அளவு கடந்த அலைபேசி உரையாடல் தகவல், இதுவும் கூட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.